இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26 முதல் 38 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். அன்புத்தாய் மரியாளுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளிலே அந்த அன்னையை பல்வேறு விதங்களில் தியானித்திருந்தாலும் இந்த காலை வேளையில் அந்த அன்னையின் அற்புதமான பண்புகளுள் சிலவற்றை இந்த நல்ல நாளிலே நாம் தியானிப்பது நம் அனைவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு வளர்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இளமை பருவம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது என்பதில் ஐயப்பாடு எதுவும் இல்லை. இந்த இளமை பருவம் என்பது பல்வேறு விதமான சிந்தனைகளோடு சிறகடித்து கொண்டு எதிர்காலத்தை குறித்த கனவுகளில் மிதந்து கொண்டு வாழ்க்கையை திட்டமிடுவதை குறித்த யோசனைகளை செய்து கொண்டு எந்தவிதமான ஒரு கலக்கமோ பயமோ இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான பருவம்தான் இளமை பருவம் என்பது. இந்த இளமை பருவத்தில் ஒட்டுமொத்த உலகமும் இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களையும் தங்களுடைய சுயம் சார்ந்த காரியங்களையும் பல்வேறு கோணங்களில் பெற்றுக்கொள்வதற்காக தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு பருவம் இது. இந்த பருவம் எல்லோருக்கும் எப்படி வந்ததோ அதே போல அன்புத்தாய் மரியாளுக்கும் அந்த பருவம் வந்தது. அந்த அற்புதமான அந்த இளமை பருவத்தை மரியாள் எப்படி கடைபிடித்து வந்திருக்கிறாள் என்பதையும் அந்த இளமை பருவத்தில் அவருடைய நிலை என்ன என்பதையும் இறை வார்த்தைகள் நமக்கு தெள்ள தெளிவாக விளக்குகிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறபடி 28வது இறை வார்த்தை சொல்கிறது, அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்லி வானதூதர் மரியாவை பார்த்து வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். இறை அருள் என்பது எல்லோருக்கும் கிடைக்கிற ஒரு காரியம் அல்ல. மாறாக ஆண்டவருக்காக யார் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்களோ ஆண்டவருடைய திட்டங்களுக்காக செயல்படுவதற்கு யார் முடிவெடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே ஆண்டவர் அந்த அருளை அளவில்லாமல் பொழிந்தருள்வார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. புனித சின்னப்பர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கான செயல்களை செய்வதற்கு தீவிரமாய் திட்டமிட்ட பொழுது அவரை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் அருள் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி புனித சின்னப்பரை அவர் ஊக்கப்படுத்தியதை நாம் அனைவரும் அறிவோம். அதே போலதான் இந்த அன்புத்தாய் மரியாள் தன்னுடைய இளமை பருவத்திலேயே ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய திட்டங்களையும் தன் உள்ளத்தில் கொண்டிருந்தபடியினாலே இந்த ஆண்டவருக்காக ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இளமை பருவத்திலேயே மரியாளிடத்தில் காணப்பட்டபடியினால் இந்த மரியாளுக்கு தன்னுடைய கிருபை தேவை என்பதை தெளிவாக உணர்ந்த ஆண்டவர் அந்த கிருபையால் அவர்களை நிரப்பியிருக்கிறார் என்பதற்கு இறை வார்த்தைகள் நமக்கு சான்றளிக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய இளமை பருவம் எப்படி இருந்தது என்பதையும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளின் இளமை பருவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் சற்றே இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
பெற்றோர்கள் ஆகட்டும் இல்லை பிள்ளைகள் ஆகட்டும், இளமை பருவத்தில் தங்களுக்கு தேவையான பல்வேறு விதமான கனவுகள், தங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு சிறப்பு திட்டங்கள், பல்வேறு விதமான முதலீடுகள் என்று சொல்லி இன்றைய இளைஞர்களின் இளமை பருவம் சுயநலம் வாய்ந்ததாய் இந்த உலக வாழ்க்கை சார்ந்ததாய் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்னை மரியாளின் இளமை பருவமோ முழுக்க முழுக்க ஆண்டவருக்காக ஆயத்தமாகி கொண்டிருந்த பருவம், முழுக்க முழுக்க ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்கிற உணர்வினால் நிரம்பிய ஒரு பருவம், ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்பட முடியுமா என்று யோசித்து கொண்டிருந்த ஒரு பருவமாகவே அன்னை மரியாளுடைய இளமை பருவம் காணப்பட்டது. இந்த அருமையான காலை வேளையில் நாமும் நம்முடைய பிள்ளைகளின் இளமை பருவம் எதை குறித்ததாக இருக்கிறது, எப்படிப்பட்ட பாரம் கொண்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த இளமை பருவத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த காலை வேளையில் பெற்றோர்களாகிய நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, அன்னை மரியாளை பார்த்து வானதூதர் சொன்ன அடுத்த வார்த்தை, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று வானதூதர் மரியாவை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த இளமை பருவத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறாரா அல்லது ஆண்டவரோடு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா என்பதை பெற்றோர்களாகிய நாம் கவனமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாய் இது காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகம் சார்ந்த அனைத்து காரியங்களிலும் அறிவு நிறைந்திருக்கிறது. எந்த உபகரணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதில் நம்முடைய இளையோர் வல்லவர்களாக திகழ்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைய ஊடகங்களும் பல்வேறு விதமான நவீன தொழில்நுட்ப நுணுக்கங்களும் நம்முடைய பிள்ளைகளை வெகுவாகவே கவர்ந்திருக்கிறது. வேத புத்தகத்தை சுமக்க வேண்டிய நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு கரங்களிலே இந்த உலகம் சார்ந்த கருவிகளை சுமந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு இன்றைக்கு யார் இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, அல்லது நம்முடைய பிள்ளைகள் யாரோடு அதிக நேரம் செலவழிக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, நிச்சயமாக அவர்கள் மனிதர்களோடு செலவழிக்கவில்லை, தங்களுடைய நண்பர்களோடு செலவழிக்கவில்லை, தங்களுடைய உற்றார் உறவினரோடு செலவழிக்கவில்லை, மாறாக தொலைத்தொடர்பு சாதனங்களோடும் கணினிகளோடும் தங்களுடைய நேரத்தை அவர்கள் செலவழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள் என்று பார்த்தால், யந்திரங்களோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியாளோ ஆண்டவரோடு இருந்தார் என்பதையும், ஆண்டவர் அன்னை மரியாளோடு இருந்தார் என்பதையும் இன்றைய நற்செய்தி நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது. இந்த அற்புதமான காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகள் யாரோடு இருக்கிறார்கள் என்பதையும், நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறாரா என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் பெற்றோர்களாகிய நாம் காணப்படுகிறோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. விழாக்களை நினைவு கூறுகிற இந்த நல்ல வேளையில் கொண்டாட்டத்தோடு நாம் நம்முடைய விழாக்களை முடித்து விடாமல், யாருக்கு விழா எடுக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மிக மேன்மையான பண்புகளை, அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எதையெல்லாம் கடைபிடித்தார்களோ அதையெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாடுவோம். அன்னை மரியாளுக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளிலே, அன்னை மரியாளின் இளமை பருவம் போல
என்னுடைய பிள்ளைகளுடைய இளமை பருவத்தை அமைத்து தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாய் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அன்னை மரியாள் விண்ணக தந்தையின் திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தது போல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இறை திட்டத்திற்கு நம்மை உட்படுத்த வேண்டும் என்கிற விண்ணப்பத்திற்காக தந்தையை நோக்கி நாம் உருக்கமாய் மன்றாடுவோம். அன்னை மரியாள் எவ்வாறு இந்த உலகத்திற்கு ஒரு ஒப்பற்ற முன்னுதாரணமாக வாழ்ந்தார்களோ அதே போல நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த உலகத்திற்கு ஒரு ஒப்பற்ற உதாரணமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை நோக்கி நாம் உருக்கமாய் மன்றாடுவோம். அன்னை மரியாளுடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்கிற பொழுது, அன்னை மரியாளுடைய குணநலன்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துகிற பொழுது, நிச்சயமாக நம்மை குறித்த ஒரு திருப்தி அன்னை மரியாளுக்கு மட்டுமல்ல, விண்ணக தந்தைக்கு, அவருடைய மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்மை இயக்கி கொண்டிருக்கிற தூய ஆவியானவருக்கு நிச்சயமாய் நம்மை குறித்த மகிழ்ச்சி ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அர்த்தமுள்ள விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியவர்களாய் அர்த்தமுள்ள விதத்தில் விழாக்களை கொண்டாடி மகிழ்வோம். இறை அருள் நம்மோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவதாக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.